குட் மார்னிங் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து physics practical பற்றி சொல்ல போகிறேன் இதில் வந்து 11th லெவன்த்து அதாவது ஃபஸ்ட் இயர் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் இது நான் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் ஃபஸ்ட் இயர் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இயருக்கான ப்ராக்டிக்கல் வந்து விட்டுருக்காங்க இதில் வந்து previous year பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து R type இருந்தது அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா R டைப் கிடையாது ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு கொஸ்டின்னுக்கும் நம்ம ஆன்சர் எழுத வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து ஆர் டைப் வந்துடுச்சு இல்லை ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பி ஜீரோ ஒன் லெவன்த்து ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னப்பா கொஸ்டின் மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் சாலிட் ஸ்பியர் யூசிங் வெர்னியர் கேலிஃபர் ரொம்ப ஈஸி தான் பாது நியூட்டன்ஸ்லாஃப் கூலிங் வந்து அதை விட வெர்னியர் கேலிஃபர் ரொம்ப ஈஸி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபோர் ரீடிங் எதனாவே போதும் அது கூட மைக்ரோஸ்கோப்பிங் பை யூ நான் யூனிஃபார்ம் பெண்டிங் ஸோ அது நாட் கிராஃப் நெசசரின்னு கொடுத்துருக்காங்க ஆனாலும் அது டஃப்பானது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஈஸி தான் லெவன்த்து வந்து தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஸ்ட்ரோக்ஸ் மெத்தட் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் பை ஸ்ட்ரோக்ஸ் மெத்தட் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த கிவன் லிக்விட் பை கேப்டர் ரைஸ் மெத்தட் ஸோ கேப்டர் ரைஸ் மெத்தடும் ஸோ எது எதெல்லாம் ஸ்டோக்ஸ் மெத்தடு இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் அக்சலேஷன் டு டு கிராவிட்டி யூஸிங் சிம்பிள் பெண்டலம் ஸோ அது ரொம்ப ஈஸி தான் ஃபோர் ரீடிங் தான் கேட்டிருக்காங்க அது கூட வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு ஏர் யூசிங் ரெசனன்ஸ் காலமன் அதுவும் ஈஸி தான் ஸோ சிம்பிள் பெண்டலம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் ஸோ ரெண்டுமே சோனாமீட்ரு தான் அதில் சோனாமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அண்டர் கான்ஸ்டன்ட் டென்ஷன் செகண்ட் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சோனாமீட்டர் ஸோ ரெண்டுத்துக்குமே கிராஃப் கிடையாது ஸோ அப்போ ரெண்டுத்தில் நீங்கள் எதுனா எழுதலாம் ரெண்டுமே ஈஸி தான் ஸோ டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைவ் கொஸ்டினாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபை இந்த ஃபைவ் ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் ஒரு ஒன்று நீங்கள் ஒரு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒன்று படித்தாவே நீங்கள் போதும் நீங்கள் ஈஸியாகவே ஃபைவ் ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே போதும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ப்ராக்டிக்கலான இந்த எவால்யூஷன் பாருங்கள் ஸோ ஃபார்முலா பார்த்தோம்னா ரெண்டு மார்க்கு ஃபார்முலா ஆஃப் யூனிட்டு அண்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கணும் ப்ரீசருக்கு ஷார்ட் ப்ரொசர் எழுதினாவே போதும் த்ரீ மார்க் கொடுப்பாங்க அப்சர்வேஷன் டேபிள் கால் போடணும் அதில் ரீடிங் எடுக்கணும் ரீடிங் எழுதணும் ஸோ அதுக்கு ஃபைவ் மார்க் ஸோ கால்குலேஷன் ஸோ கால்குலேஷன் ஃபோர் மார்க் எல்லாத்துக்கும் யூனிட் இருக்கணும் கண்டிப்பாக ரிசல்ட்டுக்கு ஒரு மார்க் அதுக்கும் யூனிட் இருக்கணும் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டீன் மார்க் ப்ராக்டிக்கல் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் மை டே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பிப்ரவரி மாதத்தில் தேர்ட் வீக் உங்களுக்கு நடக்குது ஓகேங்களா தேங்க் யூ